எதுக்கு சார் அரெஸ்ட் பண்றீங்க? விடுங்க சார். லாக் பண்ணியா? வைரமுத்து கொலை பண்ணது நீ தான் எனக்கு தெரியும். எனக்கு தெரியாது சார், எனக்கு தெரியாது சார், எனக்கு தெரியாது சார். விடுங்க சார், விடுங்க சார். சார், ஒரு ஆளுங்கட்சி கூட்டம் போட்டா பர்மிஷன் தர்றீங்க, ஒரு எதிர்கட்சி கூட்டம் போட்டா பர்மிஷன் தர்றீங்க, மற்ற இதர கட்சிகளும் ஜாதி கட்சிகளும் கூட்டம் போட்டா பர்மிஷன் தர்றீங்க, ஆனா ஒரு தனி மனிதன் தான் உரிமைக்காக போராடினா மட்டும் ஏன் சார் பர்மிஷன் தர மறுக்கிறீங்க? தம்பி, தேவையில்லாத பிரச்சனை தம்பி. லாக் பண்ணியா சார்? சார், பர்மிஷன். தம்பி போயிட்டு அப்புறம் வாங்க தம்பி, பார்க்கலாம். என்ன பிரச்சனை? ஒண்ணு இல்லை சார். யோ, அவன் அடிக்கிற அடியில் உண்மையில கக்கி ஆகணும்யா, வாயா சார். நாம எதுக்காக இங்க வந்திருக்கோம்? வக்கீல் சார் இருக்காரு, அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கோ சார். நாம போராட்டம் பண்றதுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு, ஆனா இது நடந்தே ஆகணும் சார். என்ன சார் யோசிக்கிறீங்க? ஏதாவது பண்ணுங்க சார், நாங்க போராட்ட துடிக்கிறோம் சார். ரகு, நீ நினைக்கிற மாதிரி போராட்டத்துக்கு பர்மிஷன் வாங்குறது சாதாரண விஷயம் அல்ல, எங்கே போனாலும் கிடைக்காது. ஸோ நீ முயற்சி பண்ணு, நம்ம பார்த்துக்கலாம். நான் இருக்கேன், கவலைப்படாத. இது வரைக்கும் 13 கொலை பண்ணியிருக்கான். அவனை பற்றி ஒரு சின்ன டவுட், அவனை விசாரிக்க தான் போயிட்டுருக்கேன் சார். எனக்கு டவுட், ரங்கா தான் அக்யூஸ்ன்னு தெரிஞ்சு ஏன் சார் அவனை வெளியிட்டீங்க? அவன் தான் கொலை பண்ணியிருக்கான் நம்மளுக்கு தெரியுங்கயா, ஆனால் கோர்ட்டுக்கு தேவை ஆதாரம். அவனை எவ்வளோ அடித்தாலும் உண்மை சொல்ல மாட்டேங்கிறான். அவனை தூண்டி விட்டது யாருன்னு கண்டுபிடிக்கணும். வேற யாரா சார் இருக்கும்? ஒன்று அவனுக்கு ஆகாத ஆளுங்கட்சியாக இருக்கும், இல்லை அவன் எதிர்த்து போகிறான்னா கார்பரேட் கம்பெனியாக இருக்கும். அவங்க ரெண்டு பேருமே இல்லை. என்ன, ரெண்டு பேரும் இல்லையா? வேற யார் சார்? யோ, உங்ககிட்ட இருக்க ரகுவரன் ஃபோட்டோ காமிச்சு அந்த கடைக்கு போய் தெரியுமான்னு கேட்டுவாயா. சரிங்க சார். சார், ஒருவேளை ரகுவரன் தான் சுயநலத்துக்காக இந்த கொலையை பண்ணியிருப்பானோ? ராஜேஷ், நான் சொல்கிறது மட்டும் செய்யுங்க, போங்க. ஓகே சார். யோ, வாயா முருகாச, சீக்கிரம் வர சொன்னா இவ்வளவு லேட்டா வர்ற? ஐயா, வீட்டுல ஒரே பிரச்சனை, இந்த வயசுலயும் பொண்டாடி தொலை தாங்க முடியல. யோ, யார் வீட்லயும் அந்த பிரச்சனை இல்லாம இருக்கு? கவர்மெண்ட் வேலைக்கு போறவனுக்கு நிறைய சம்பளமும் கொடுத்து
அவனுக்கு கடைசி காலத்தில் பென்ஷனும் கொடுத்து நல்லபடியாக வச்சுக்கிதுன்னு தரசாங்கம். நம்மளை மாதிரி கூலி வேலைக்கு போகிறவனுக்கு எப்பவுமே கஷ்டம். நம்மள மாதிரி ஆளுகளுக்கு தேர்தல் வரும்போது இந்த அரசாங்கமே திரும்பி பார்க்குது. அதுவும் சரிதா. சரி, நான் வந்த விஷயத்த சொல்கிறேன். ஒருத்தர் நம்மளுக்கு 2000 ரூபா தராரு, அவர் கூட போய் போராட்டம் பண்ணுறதுக்கு. தேர்தல் ஏதாவது வருதா? அப்படி இதைத்தான் நம்மளை கூப்பிடுவாங்களே. இப்போ எதுக்கு? யோ, உனக்கு எதுக்கு இதெல்லாம்? எப்படி இருந்தாலும் காசு வருது இல்லையா? அப்புறம் என்ன உனக்கு? நீங்கள் சொன்னால் சரிதாங்க ஐயா. யாரையா அந்த ராகு நம்மளா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா? ஏதாவது பண்ணுங்கய்யா தலைவர். அவையெல்லாம் ஒரு சாதாரண ஆளு, அவனை போய் பேசி பேசி பெரிய ஆளாக்குறீங்க தலைவர். விடுங்க தலைவர, நான் பாத்துக்கிறேன். இரு இரு இரு. நாம எதை குடுக்கறேன்னு சொல்லி வாக்கு கேக்குறது சிவா? ஒரே வாக்குறுதி மாமா, ஆட்சியை பிடிச்சிடலாம். அது என்ன வாக்குறுதி சிவா? அதாவது இந்த கல்யாணம் ஆகாத ஆம்பளை பசங்க எல்லாம் பிடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அந்த வாக்குறுதி நாம நிறைவேற்றுவோமா சிவா? ஜெயிச்சதுக்கு அப்புறம் யார் மாமா வாக்குறுதி நிறைவேற்ற? உனக்கு வர வேண்டியது வந்து சேரு போ. சார், ஆம்புலன்ஸ் வந்திருக்கு. ஒருத்தர் நம்மளுக்கு 2000 ரூபா தராரு, அவர் கூட போய் போராட்டம் பண்றதுக்கு. ஆமா ஆமா, அதுவும் சரிதா. வயசானவங்களை கொன்று உங்கள் ஆஃபீஸ் முன்னாடி போட்டிருக்கானா கொலையாளி ஏதோ சொல்ல வரான்.